ஹலோ ஆல், இன்னைக்கு தினம் 10 தகவல்களில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் 5 க்வெஷ்சன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கோவா இந்தியாவில் தனி மாநிலம் ஆக்கப்பட்ட தினம் என்று. கோவா இருக்கு இல்லையா, கோவா வந்து இந்தியாவில் தனி மாநிலமாக எப்போ வந்து ஆக்கினாங்க, எப்போ மாற்றினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் க்வெஸ்சன், பசிஃபிக் அதாவது பசிஃபிக் ஓஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பசிஃபிக் ஓஷன் அப்படின்றதுக்கான பொருள் என்ன, மீனிங் என்ன. தேர்ட் க்வெஸ்சன், புவி தினம். ஸோ புவி தினம் வந்து என்றைக்கு கொண்டாடுறோம், இந்த எர்த் டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புவி தினம் அப்படின்றது என்றைக்கு கொண்டாடுறோம். ஃபோர்த் க்வெஸ்சன், மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுவது எது. ஸோ மஞ்சள் நகரம் அப்படின்னு நம்ம எந்த நகரத்தை வந்து சொல்லுவோம். ஃபிஃப்த் க்வெஸ்சன், மண்டகப்பட்டு மும்மூர்த்தி கோயிலை கட்டியவர் யார். ஸோ மண்டகப்பட்டு மும்மூர்த்தி கோயில் அப்படின்ற கோயிலை கட்டியவர் யார். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கோவா இந்தியாவில் தனி மாநிலம் ஆக்கப்பட்ட தினம் என்று அப்படின்னா May 30. ஸோ May 30 1987. ஸோ May 30 1987. ஸோ பசிஃபிக் அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் அமைதி. ஸோ பசிஃபிக் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்னது, அமைதி. தேர்ட் க்வெஸ்சன், புவி தினம் அப்படின்றது எப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா April 22. April 22 தான் நம்ம என்ன பண்ணுறோம், எர்த் டே அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுறோம். ஃபோர்த் க்வெஸ்சன், மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுவது எது. ஸோ மஞ்சள் நகரம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம், ஈரோடு இருக்கு இல்லையா, ஈரோடு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மஞ்சள் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்த்தோம்னா, மண்டகப்பட்டு மும்மூர்த்தி கோயில் கட்டியவர் யார் அப்படின்ற கேள்வி கேட்டாங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். அவர் தான் வந்துட்டு இந்த மண்டகப்பட்டு கோயில் அப்படின்ற கோயிலை கட்டியிருப்பார். யார், முதலாம் மகேந்திரவர்மன். சரி, நெக்ஸ்ட் 5 க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இப்போ 6th க்வெஸ்சன், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இருக்கும் இல்லையா, அந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க. 7th க்வெஸ்சன், பூனா உடன்படிக்கை இருக்கு இல்லையா, அதாவது பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட டேட். 8th க்வெஸ்சன், சங்க காலத்துடைய அரசு முறை. இப்போ நம்ம சொல்கிறோம்ல மக்களாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது சங்க காலத்தில் என்ன ஒரு அரசு முறை இருந்தது. 9th க்வெஸ்சன், யூனிட் ஆஃப் ஸ்பீட். ஸோ ஸ்பீடோட யூனிட் என்ன. 10th க்வெஸ்சன், பாரத ரத்னா விருதை நெல்சன் மண்டேலா வந்து எப்போது பெற்றார். ஸோ பாரத ரத்னா விருது இருக்கு இல்லையா, அந்த விருதை நெல்சன் மண்டேலா வந்து எப்போ பெற்றார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 6th க்வெஸ்சன் என்னது, வளவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அதாவது வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட வருஷம் எப்போனா 1972. ஸோ 1972. 7th க்வெஸ்சன், பூனா உடன்படிக்கை அதாவது பூனா பேக்ட் அப்படின்றது எப்போ நடந்துச்சுன்னா 1932. ஸோ இந்த ரெண்டு இயரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது 1972 இது 1932. 8th க்வெஸ்சன், சங்க காலம். ஸோ சங்க காலத்துடைய அரசு முறை என்னன்னு கேட்டாங்கன்னா முடியாட்சி. சங்க காலத்துடைய மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கான ஆன்சர் என்னது, முடியாட்சி. 9th க்வெஸ்சன், யூனிட் ஆஃப் ஸ்பீட். ஸோ ஸ்பீடோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். என்னது, மீட்டர் பர் செகண்ட், மினிட் கிடையாது செகண்ட். 10th க்வெஸ்சன், பாரத ரத்னா விருதை நெல்சன் மண்டேலா எப்போது பெற்றார் அப்படின்னா 1990 வாங்கியிருப்பார், இந்த வருஷம் 1990. ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், 10 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நாளைக்கு இன்னும் புதுசாக 10 க்வெஸ்சன்ஸோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.